இன்னைக்கு சார் உங்களுக்கு கொடுத்த லெட்டர் கொடுத்தாரு. யார் கொடுத்தாங்க? உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, யாருன்னு தெரியல. கல்யாணி என் இதயம் கவர்ந்த மனோ சைலன்ஸ். Practice yesterday's lessons, okay? Now I'll go, coming. Hey you! காசு அடக்கும்போது ரெண்டு பேருக்கு வெட்டி தருமா வரேன் ரெண்டு பேச்சு போரிக்கு பசங்களா உங்களுக்கு போடங்களா சுகி நேற்று வந்து இருந்தவர்கள் என்னை பார்த்தார்கள், நடனத்தை ரசித்தார்கள். ஆனால் என் கண்கள் மட்டும் உங்களை மட்டும் தான் ரசித்தன. இப்படிக்கு உங்கள் கல்யாணி யாரு என்ன இது? ஒண்ணும் பார்க்கல, நான் ஒண்ணும் பண்ணல. இந்த வயசுல பொம்பளை ரூம் கூட போலாமா? பொம்பளை படம் போட்டுருக்கு, லேடிஸ் டாய்லெட் எழுதி இருக்கு, அதுல லேடிஸ் டாய்லெட்டா லேடிஸ் டாய்லெட்டா? நீ போலாமா? சார் எனக்கு அவசரம். அவசரம்னா அர்ஜென்ட் விளக்கறிய? நான் உள்ள போனப்ப யாருமே இல்ல சார். யாரும் இல்லையா? இருந்திருந்தா அது நாம சார், அவங்க மட்டும் சத்தம் போடாம இருந்திருந்தாங்கன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு சார். நீ தப்பா சத்தம் போடக்கூடாதா? தப்பு பண்ணிட்டு போறது ஓடனா சத்தம் போட்டு புரிய சார், ஹலோ புரிய சார், புரிய சார் அப்படின்னு கத்துவானா சார்? தயவு செஞ்சு புரிய சார், முடிஞ்சா புடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு கத்துவானா? நீ தெரியல உன்னாலும் எவ்வளவு பெரிய அசிங்கம். என்ன சார் வளவளம் பேசிட்டு? ஸ்டூடண்ட் சார் நாங்க மறக்கலாம், இவர் சீட்டை நீங்க தான் கிழிக்கணும். சீட்டு கிடைக்கிறது தைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், போங்க போங்கம்மா. I'm very sorry sir. இனிமே எனக்கு எவ்வளவு அவசரமா வந்தாலும் லேடிஸ் டாய்லெட் பக்கம் போவே மாட்டேன் சார். நேரம் என் ரூமுக்கே வந்துடுறேங்கிறியா? என்ன சார் உங்களுக்கே அந்த கஷ்டம்? ஏய் யங் மேன், யங் நோனா, இதுக்கெல்லாம் போய் எழுதுகிட்டு இத பாரு, தப்பு பண்ண மாட்டக்கூடாது, மாட்டிக்கிற மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன், ஆனா மாட்டுறதே இல்ல, மாட்டுறப்ப தப்பு பண்றதே இல்ல. இப்போ உன்ன மாதிரி எங்க தப்பு பண்ணு வச்சுக்க, மாட்டிக்கிட்டா அந்த நேரத்துல அந்த தப்ப அந்த பொண்ணு மேலே திருப்பி விட்டுருவேன். அதனாலதான் நான் இதனால வரைக்கும் மாட்டுறதே இல்ல. புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். என்ன புரிஞ்சுது? இனிமே தப்பு பண்ண உங்களை மாதிரி தான் பண்ணு, புரிஞ்சு சார். தட்ஸ் கரெக்ட். தேங்க் யூ. கெட் லாஸ்ட், கெட் அவுட் சார். இல்லையா, தவறு விழுந்துருச்சு, கூப்பிடுற நேரத்துல வர மாட்டேன். இப்ப எங்க வந்த? அது இல்ல சார், லேடிஸ் டாய்லெட்ல ஒரு டீச்சர் அம்மா உள்ள மாட்டிட்டு கதவை திறக்க முடியாம ஹெல்ப் ஹெல்ப் கத்திட்டு இருக்காங்க சார். டாய்லெட் டாய்லெட் டாய்லெட், இனிமே இந்த ஸ்கூலுக்கு டாய்லெட் ரூமே கிடையாது. இடிச்சு தள்ளுயா, எல்லாத்தையும் வீட்லயே புடிச்சு நடந்து சொல்லு போ. ஐயோ, கிளாஸ் நடக்கிற நேரத்துல இவ்வளவு கூட்டம் வராண்டால, அல கிளாஸுக்கு போக 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 வருங்க. உனக்கு சரியா சொல்லணுமா? அம்மாவுக்கு நெஞ்சு வலி, வாயு கோளாறுன்னு நினைச்சேன். நிஜமாவே நெஞ்சு வலி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டு போ. நெஞ்சு வலி ஆஸ்பத்திரி கூட்டு போவேன், லைட் ஹவுஸுக்கா கூட்டி போவேன். யாரும் லாக்மியா என்னப்பா? விட்டே சாப்பாட்டுக்கு தயிர் அனுப்ப மாட்டியா? ஏ மாடு காணாம போச்சா? எப்படி ஹலோ ஸ்போர்ட்ஸ் கம்பெனியா? நான் தான் பிரின்சிபல் பேசுறேன். ஆமா, நம்ம ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா என்னென்ன வேணுமா? ஒரு ரெயின்ல இருந்த அம்மாவுக்கும் வயிற்று வலி. வயிற்று வலி இல்ல சார், நெஞ்சு வலி. சரியா, 6 inch வித்தியாசம், மயில் கணக்குலயே சொல்லிட்டேன். அப்புறம் என்னாச்சு? கார்பரேஷன் ஆஸ்பத்திரி கூட்டு போனேன், அங்க டாக்டர் இல்ல. அப்புறம் ஜிஹெச் கூட்டு போனேன், அங்க டாக்டர் இருந்தாரு. ஆஸ்பத்திரி இல்லையா? எல்லாமே இருந்தது, ஆனா உடனடியா ஆபரேஷன் பண்ணணும், பண்ணலாமான்னு கேட்டார். சார் கூப்பிட்டீங்களா? மிஸ்டர் பனோவர்,
ஸ்கூல் ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ் டே நெக்ஸ்ட் வீக் வச்சிருக்கு. வர்றவங்க பேரெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு. ப்ரோக்ராம் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுங்கறத நீங்க இருந்தே பாரு. ஓகே சார். மொத்தம் நம்ம கேம் ஷோல பார்த்து நம்ம ஸ்கூலுக்கு எத்தனை ஃபுட்பால், எத்தனை பேஸ்கெட் பால், எத்தனை கிரிக்கெட் பால் தேவைன்னு நீ சொல்லு. அம்மாவுக்கு நெஞ்சு வலி சார், ஆபரேஷன் வரைக்கும் வந்தாச்சு சார். அவங்க அஞ்சு பாட்டில் ஏ குரூப் பிளட் பேங்க் கேட்டாங்க. பிளட் பேங்க் போனேன், அவங்க ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். சார் பத்து ஃபுட்பால் வேணும். அவ்வளவுதானே? பத்து ஃபுட்பால் ஓரமா வச்சா எது தயிர் சாதத்தோட ஃபுட்பால் எப்படி சாப்பிடு? லக்ஷ்மி, ஐம் சாரி, கொஞ்சம் லைன்ல இரு. ஹலோ, ஏ குரூப் பிளட்ல ஒரு அஞ்சு பாட்டில் எடுத்து பாட்டில் கிடையாதா? ஓ ஓ, ஃபுட்பாலா? ஆமா, நீங்க தயவு செய்து என்ன குழப்பாதீங்க. ஃபுட்பால் ஒரு பத்து எடுத்து தனியா வைங்க, பாக்கி நான் அப்புறமா சொல்றேன். மனோகர் சார், அப்புறம் உங்க அம்மாவுக்கு என்னாச்சு? எங்க அம்மாவுக்கு ஒண்ணாங்களே சார். பின்ன எங்க அம்மாவுக்கா? நீ தானியா? உங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி, ஆபரேஷன், கார்பரேஷன், ஜிஹெச், அது இதுன்னு உளறிட்டே இருந்த. இடியட், என் நேரத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ற. நெஞ்சு வலி எங்க அம்மாவுக்கு சார்? உங்க அம்மாவுக்கு அப்புறம் என்னாச்சு? 4000 ரூபாய் கொடுத்து அஞ்சு பாட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள எங்க அம்மா செத்துட்டாங்க. 20 கிரிக்கெட் பால், 10 பேஸ்கெட் பால். அலா உடம்பி போய் வச்சுட்டான். நேர கடைக்கு போய் நீயே சொல்லு. அப்புறம் உங்க அம்மாவுக்கு வாய்வு கோளாறு மேல. என்னையா விளையாடுறியா? எங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு லீவு கேட்க வந்தா? நீ எல்லாம் ஒரு மனுஷன், லீவும் வேணாம் ஒண்ணும் வேணாம். நீ எல்லாம் ஒரு பிரின்சிபால் வந்துட்ட. ஓ, என்ன ஒரு மாதிரியா பாக்குறேன்? இப்ப நடந்து எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் போய் சொல்ல போறியா? முதியோர் கல்வி நடத்த போறோம். பைத்து புடிச்சு போச்சு. ஒருத்தன் கண்டிஷன் நீ மரியாதையா பணத்தை கொடுக்கல, இங்க இருக்கிற பைக் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவேன். லெட்டர் அவங்க கொண்டு போயிட்டான்டா. என்ன கேக்குறா?
மேடம் வந்து இல்ல இப்போ உங்க அப்பா கர்னல் சுந்தரன் தானே? நான்சென்ஸ், என்ன வளர்ற கர்னல் சுந்தரத்துக்கு ஹார்ட் அட்டாக்கா? உங்களை உடனே வர சொன்னாங்க. நான் மேனேஜர் கிட்ட போய் பர்மிஷன் கேட்டு வரேன். நீ உடனே போய் டாக்ஸி கொண்டு வா. எங்க வெளியே என்ன டாக்ஸி நிக்கிறாங்க? பதில் சொல்லாம போறானே பரதேசி. இனிமே உதவி எனக்கு தேவையில்லை. நாளைக்கு பக்கத்து அவரை பத்தி நல்லதா பேசுவோமே. அத பாருங்க,
எல்லாரும் மாலையும் கையமா நிக்கிறீங்க. எனக்கு என்ன 60வது கல்யாணமா? ஐயா பாடி வந்துட்டு. ஐயோ ராதா வந்துட்டீங்களா? ஐயோ வாய திறந்து பேசுகையா, சொல்லி தொலைகையா. ஹார்ட் அட்டாக் என்ன? போகலையா? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மிஸ் கல்யாணி இருக்காங்களா? அவங்க இன்னைக்கு வர மாட்டாங்க, டான்ஸ் ரிகர்சல் நடந்துட்டு இருக்கு. டான்ஸ் ரிகர்சல்? அது எந்த இடத்துல சொல்ல முடியுமா? அது தெரியாது, ஆனா ஈவினிங் மியூசிக் அகாடமில ப்ரோக்ராம் இருக்கு. மியூசிக் அகாடமி? தேங்க் யூ. சார் சஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வந்திருக்கேன், வந்த முன்ன நீ வா. நான் என்ன பண்ணுவேன் சார், இந்த ஒத்த சைடு தலை பயங்கரமா வலிக்குது. எனக்கு தலை எல்லா சைட்லயும் வலிக்குது. உன்னால நான் என்ன பண்ண சார்? நீ என்ன பண்ணல? உன்னால இந்த ஸ்கூலுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா? ஒரு நல்ல டீச்சர் அம்மா, வெரி குட் டீச்சர் அம்மா, ஸ்கூலை விட்டே போயிட்டாங்க. என்ன எல்லாரும் போயிடுங்க, நானும் பசங்களும் என்ன பண்றது? கோலி விளையாடுறதா, ஓடி பிடிச்சி விளையாடுறதா? நான் என்ன சார் பண்ண முடியும்? என் காது வழியா வண்டு பூந்து கொடவுடன் குடையற மாதிரி இருக்கு சார். பெரிய துஷ்யந்த வண்டு வந்து குடையுது, குதிரையிலேயே வந்த. என்ன சார் பாக்குறீங்க? கண்ணாடியில என் முகத்த பாக்குற எழுச்சாவ மாதிரி தெரியுதான்னு ஒண்ணு பண்ணு. பிரின்சிபால் போர்டு கீழே இன்னும் அவுட் போட்டுருக்கு, அவுட் தள்ளிட்டு நீ போயிடு. அப்ப நான் போலாமா சார்? போய் சொல்லு. தேங்க்யூ சார். வணக்கம்மா. சௌக்கியமா? அக்கா வரலையா? அக்கா பின்னாடி வராங்க. சோ வரட்டும் வரட்டும். டிக்கெட் கொடியா? இல்லையா. போகிய கிட்ட கொடுக்க மாட்ட. நீ ஓன்லி ஒன் டிக்கெட் ப்ளீஸ். எனக்கு ஒரு டிக்கெட் கொடு. தர. அவருக்கு ஒரு டிக்கெட், எனக்கு ஒரு டிக்கெட். சும்மா கொடுக்கறது நான் உனக்கு மச்சானா? போய் ஒத்துழைப்பு இருந்தாதான் அதை நாங்க கண்டுபிடிச்சு எடுக்க முடியும், உங்களை காப்பாற்ற முடியும். யாரும் பயப்பட வேண்டாம்.